உணர்ந்தல் என்பது ஒரு சைக்கலாஜிக்கல் ஸ்டேட்டை தான் சொல்லப்படுகிறதே ஒழிய இன்ஆக்ஷன் சொல்லப்படவில்லை. ஏனென்றால் வேதத்துல இன்னொரு இடத்துல போட்டிருக்கு, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது அப்படின்னு போட்டிருக்கு. ஞானம் இல்லாமல் இருப்பவர்கள் வேதனையற்றவர்களா இருக்கிறார்கள். அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி இயேசையாவில போகும்போது அவருடைய முகம் துக்கம் நிறைந்ததா இருந்தது. அவருடைய முகம் வந்து மகிழ்ச்சியானதாய் இல்ல, விரும்பப்படத்தக்க அந்த தோற்றம் அவருக்கு இல்லாமல் அப்படி இருக்கு போட்டிருக்கு. நீங்க படிச்சு பாருங்க. அதுக்கு காரணம் என்ன? அவருடைய வசீகரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் வசீகரமான முகத்தை உடையவராய் இருந்தாலும் அவர் சாலமோனிலும் அதிகமாய் அவர் அவருக்கு ஞானம் இருந்ததுனால மனிதர்களுடைய வேதனை அப்படி அந்த துடிப்பு அவரிடத்தில் காணப்படுகிறது. வேதனை அதோட வந்து அவர் வந்து நான் எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகுன்னு சொல்றார். ஒரு மனிதனுடைய வேதனையை வந்து தன்னகத்தே புகுத்தி அந்த வேதனையின் பாதையில் அவர் வந்து கடந்து போக வேண்டும் என்றால் அது எவ்வளவு கடினமான ஒரு விஷயமா இருக்கும் யோசித்து பாருங்க. அதனாலதான் என் நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனை அவர் மேல விழுந்தது, அவருடைய தழும்புகளினாலே நான் குணமாகிறேன். அப்போ அவருக்கு அவ்வளவு தழும்புகள் ஏன் வந்தது? என்னுடைய பாவங்களினால வந்தது. என்னுடைய பாவங்கள் எப்படி அவருக்கு தழும்புகளை கொண்டு வந்தது? அவர் மகா ஞானவானா இருந்ததினாலே அவர் வேதனை மிகுந்தவராயிருந்தார். யாருனால வேதனை மிகுந்தவராயிருந்தார்? என் நிமித்த வேதனை மிகுந்தவராயிருந்தார். யாக்கோபுக்கு வந்து வானம் திறந்திருந்தது, மேலையும் கீழையும் போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா தே ஆர் விசிட்டிங். ஏன் விசிட் பண்றாங்கன்னா அவனுடைய நேச்சர் அந்த மாதிரி மாறிடுது பாருங்க. ஞானம் இருந்ததினாலே, அந்த தேவ தரிசனம் அவனுக்கு கொடுக்கப்பட்டதினாலே, இதயம் அன்பினால் நிறைந்ததினாலே, கஷ்டமும் அவனுக்கு நிறைய இருக்குது. அதனாலதான் வந்து அவன் வந்து போய் ரேச்சல் வந்து அவள் தண்ணி இது பண்ணும்போது அவன் வந்து உன் உதவி செய்கிறத நம்ம பார்க்கிறோம். உதவி செய்யும் அந்த மனப்பான்மை அவனுக்கு சாதாரணமாய் வருகிறது என்று பார்க்கிறோம். வேதத்துல போட்டிருக்கு, ஞானம் நிறைந்தவர்களிடத்திலே வேதனைகள் நிறைந்திருக்கும்னு போட்டிருக்கு. அது வந்து ஒரு விதத்துல நல்லதுதான். ஏன்னா நம்ம எதுக்காக வேதனைப்படுகிறோம் என்பது முக்கியம். நம்ம வேதனை வந்து அவர்னால வந்த அந்த வேதனைகள் நமக்கு வருமானா? அவரை நீதிமானாய் நம்ம இருப்பதினால அந்த வேதனைகள் வருமானா? ஞானம் உள்ளவர்களாய் இருப்பதினால அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும்னா அது வந்துட்டு போகட்டும். எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, நாருக்காக நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய இரக்கங்கள் எங்களோடு கூட இருக்கட்டப்பா. நீ பேசும், நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்துல நிகழும் சம்பவங்கள், எங்கள் மீது திணிக்கப்படும் சம்பவங்கள் ஆண்டவரே எங்களுக்கு புரியாமல் இருக்கிறது சுவாமி. நீர்தாமே எங்களிடத்துல இடைப்பட வேண்டும் என்று நான் விண்ணப்பிக்கிறேன் சுவாமி. சர்வ வல்லமை பொருந்தியவர், சாலமோனிலும் பெரியவர், உமால எல்லாம் கூடும் ஆண்டவரே. எனக்காக எனக்காக பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்திலே கேட்கிறாரே, ஆமென். நாம் யோபுடைய புத்தகத்தை நாம் பார்க்கும்போது பொறுமை என்று சொல்லி நாம அத பொறுமை என்றால் என்ன என்று சொல்லி நம்ம யோசித்தோம். பொறுமை என்பது வந்து சும்மா இருப்பதல்ல. வேதத்துல வந்து ஒரு வார்த்தை இருக்கிறது, நீங்க சும்மா இருப்பீர்கள். இன்னொரு இடத்துல என்ன போட்டிருக்குன்னா, நீங்கள் அமர்ந்திருந்து அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அப்ப வந்து அதுல சொல்லப்படுகிற அந்த வார்த்தைகள் வந்து நீங்கள் ஒன்றும் செய்யாமல் நீங்க வந்து பொறுமையாயிருந்து அமர்ந்து சும்மா இருந்து நீங்க வந்து தேவன் எப்படி வல்லமையாய் கிரியை செய்கிறார் என்பதை பாருங்கன்னு. அதை வந்து சில பேர் என்ன செய்வாங்கன்னா, ஒன்றுமே செய்யாமல் இருப்பதற்கு ஒரு போர்ட்ராய் அதை காண்பிப்பாங்க. ஆனா தேவன் பொறுமை என்பது வந்து அமர்ந்திருந்து, அதாவது வேலை எதுவும் செய்யாம எந்த முயற்சியும் எடுக்காம இருக்கிறது அப்படி சொல்லல. தேவனிடத்துல பொறுமை, அதாவது அவருடைய அவருடைய செயல்களிலே பொறுமை. நர்வஸோட வேலை செய்யறது ஒரு காரியம், நர்வஸ்னஸ் இல்லாம சந்தோஷமாய் நிச்சயமாகவே நம்முடைய நம்பிக்கைக்கு முடிவுண்டு என்று சொல்லி
வேலை செய்வது வந்து இன்னொரு ஒரு. தேவன் வந்து அமர்ந்தல் என்பது ஒரு சைக்கலாஜிக்கல் ஸ்டேட்டை தான் சொல்லப்படுகிறதே ஒழிய இன்ஆக்ஷன் சொல்லப்படவில்லை. ஏனென்றால் வேதத்துல இன்னொரு இடத்துல போட்டிருக்கு, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ ஏதாவது நம்ம செய்ய வேண்டும், ஏதாவது எப்படி செய்ய வேண்டும், பயத்தோடு நடுக்கத்தோடு நாம் ஏதாவது செய்யாமல் சந்தோஷத்தோடு நன்மையான முடிவு முடிவாக நமக்கு வரும் என்ற ஒரு ஒரு அஷூரன்ஸோடு நம்ம செய்ய வேண்டும். அப்படிதான் நம்ம வந்து பார்க்கிறோம். இப்போ இன்னைக்கு வந்து யோபுடைய புத்தகத்தை பார்த்தா ரொம்ப ஆழ்ந்த தத்துவங்கள் அதில் அடங்கி இருப்பதை நம்ம பார்த்தோம். இதுவரைக்கும் நம்ம கேள்விப்படாத காரியங்களை கற்றுக்கொண்டோம். இப்போ இன்னொரு புத்தகத்தை நம்ம பார்க்கிறோம். இப்போ ஒரு புத்தகத்தை தேவன் வந்து வேதத்திலே அவர் சேர்த்திருக்கிறார் என்றால் அதுக்கு ஒரு நிச்சயமா ஒரு ஒரு ரீசன் உண்டு. ஒரு அது ஒரு முகாந்திரம் இல்லாமல் எந்த புத்தகங்களும் சேர்க்கப்படவில்லை. இந்த புத்தகத்திலே நம்ம யோபுல பார்த்த மாதிரி நிறைய சர்ப்ரைசிங் வரப்போகுது. அதனால தான் யோபு எடுத்த பிறகு இந்த புத்தகத்தை நாம் தியானிக்கலாம் என்று நான் எடுத்தேன். இது திரும்பின் திவ்ய காட்சிகளிலே நாம் இதை பார்க்க போகிறோம். இந்த புத்தகத்தில வந்து நம்ம நான் உங்ககிட்ட கேட்டேன், நீங்க யோபு புத்தகத்துல என்ன உங்களுக்கு விஞ்சி நின்றது என்ன, எல்லாரும் சொன்னீங்க யோபுவின் பொறுமை அப்படின்னு சொல்லி. இந்த புத்தகத்துல நான் முதல்லயே சொல்லிடுறேன், இந்த புத்தகத்துல விஞ்சி இருக்கும் ஒரு தன்மை விரக்தி. கடவுளை தேடும்படியாய் நம்ம வருகிறோம். ஒரு விரக்தியான ஒரு சூழ்நிலையை பற்றி பேசுறாரு அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்துல என்ன போட்டிருக்குன்னா, இந்த மனித வாழ்விலே முடிவாய் விஞ்சி நிற்கும் ஃப்ரஸ்ட்ரேஷனை பத்தி தான் பேசப்படுகிறது. ஆனால் தேவனை நோக்கி பார்க்கிறவர்கள் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனையும் எப்படி நன்மையாய் மாற்றிக்கொள்கிறார்கள், அதுதான் இதனுடைய தீம். ஃப்ரஸ்ட்ரேஷன் இருவருக்கும் வருகிறது, தேவனை அறிந்தவர்களுக்கும் தேவனை அறியாதவர்களுக்கும் வருகிறது. ஆனால் அது எப்படி தேவனை அறிந்தவர்களுக்கு நன்மையாய் மாறி போகிறது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அதுதான் இந்த புத்தகத்தினுடைய நோக்கம். இப்போ நம்ம வந்து யாராவது ஒருவர் பிரசங்கின் புத்தகம் 1வது அதிகாரம் யாராவது ஒருவர் வாசிங்க. தாவீதின் குமாரனும் எருசலேமின் ராஜாவுமாகிய பிரசங்கியின் வாக்கியங்கள். மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுக்கு பலன் என்ன? ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது, பூமியோ என்றைக்கும் நிலைத்திருக்கிறது. சூரியன் உதிக்கிறது, சூரியன் அஸ்தமிக்கிறது, தான் உதித்த இடத்திற்கே அது திரும்பவும் தீவிருக்கிறது. காற்று தெற்கே போய் வடக்கேயும் சுற்றி சுழன்று சுழன்று அடித்து தான் சுற்றின இடத்துக்கே திரும்பவும் வரும். எல்லா நதிகளும் சமுத்திரத்திலே ஓடி விழுந்தும் சமுத்திரம் நிரம்பாது. தாங்கள் உற்பத்தியான இடத்திற்கே நதிகள் மறுபடியும் திரும்பும். எல்லாம் வருத்தத்தினால் நிறைந்திருக்கிறது, அது மனுஷரால் சொல்ல முடியாது. காண்கிறதுனால் கண் திருப்தி ஆகிறதில்லை, கேட்கிறதுனால் செவி நிரப்பப்படுகிறதும் இல்லை. முன் இருந்ததே இனிமேலும் இருக்கும், முன் செய்யப்பட்டதே பின்னும் செய்யப்படும். சூரியனுக்கு கீழே நூதனமானது ஒன்றும் இல்லை. இதை பார், இது நூதனம் என்று சொல்லப்படத்தக்க காரியம் ஒன்றுண்டோ? அது நமக்கு முன்னுள்ள பூர்வ காலங்களிலும் இருந்ததே, முன் இருந்தவர்களை பற்றி ஞாபகம் இல்லை. அப்படியே பின்வரும் காரியங்களை பற்றியும் இனிமேல் இருப்பவர்களுக்கு ஞாபகம் இராது. பிரசங்கியாகிய நான் எருசலேமில் இஸ்ரவேலருக்கு ராஜாவாக இருந்தேன். வானத்தின் கீழ் நடப்பதை எல்லாம் ஞானமாய் விசாரித்து ஆராய்ச்சி செய்கிறதற்கு என் மனதை பிரயோகம் பண்ணினேன். மனுஷர் மனுபுத்திரர் இந்த கடும் தொல்லையில் அடிபடும்படிக்கு தேவன் அதை அவர்களுக்கு நியமித்திருக்கிறார். சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்களை எல்லாம் கவனித்து பார்த்தேன். இதோ எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது. கோணலானதை நேராக கூடாது, குறைவானதை எண்ணி முடியாது.
இதோ நான் பெரியவனாக இருந்து எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கலும் ஞானம் அடைந்து தேறினேன். என் மனம் மிகுந்த ஞானத்தையும் அறிவையும் கண்டறிந்தது என்று நான் என் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டேன். ஞானத்தை அறிகிறதற்கும் வைத்தியத்தையும் அதீனத்தையும் அறிகிறதற்கும் நான் என் மனதை பிரயோகம் பண்ணினேன். இதுவும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது என்று கண்டேன். அதிக ஞானத்தினாலே அதிக தலிப்பும் உண்டு. அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். இதுதான் வந்து ஏன் நம்ம எல்லா காரியங்களையும் சிந்திக்கிறதுனாலே நம்முடைய இதயம் சஞ்சலமும் நோவுமாய் இருக்கிறது. இப்போ வேதத்துல போட்டிருக்கு இல்லையா, நம்ம தேவன் வந்து மூடரில் பிரியப்படுகிறது இல்லைன்னு. அப்போ அறிவோடு இருக்கிறது தானே மூடத்தனம் இல்லாம இருக்கிறதுக்கு வந்து அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலி ஆங்கிலத்துல இப்படி போட்டிருக்கு, ஃபார் வித் மச் விஸ்டம் கம்ஸ் மச் சாரோ அண்ட் த மோர் நாலேஜ் த மோர் கிரீஃப். அதாவது அறிவுன்னா விஸ்டம் என்று ஞானம் என்று வேதத்துல என்ன அர்த்தம் இருக்கிறதோ அந்த அர்த்தம் தான் வந்து பை வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதை வந்து ஸ்பிரிச்சுவல் ஞானம் இல்ல உலக ஞானம் அப்படிலாம் போடல. எல்லா ஞானமும் மனதுக்கு விசாரங்களை கொண்டு வரும்படியா இருக்கும். எல்லா நாலேஜும் மனதிற்கு விசாரங்களை கொண்டு வரும்படியா இருக்கும். நான் இன்று காலையில வருகையிலே ஹோம்லெஸ்னஸ் பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க கலிபோர்னியால எஸ்பெஷலி. ஏன்னா கலிபோர்னியால உங்க எல்லாருக்கும் தெரியும் இங்க வந்து வாடகைக்கும் வீடையும் வாங்குறதும் ரொம்ப கடினமான ஒரு விஷயம், ரொம்ப பயங்கரம். நிறைய பேர் வந்து அவங்க வாடகையை பார்த்து இல்ல வீடுனுடைய விலைகளை பார்த்து அவங்க என்ன செய்வாங்க, வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ ஹோம்லெஸ்னஸ் பீப்புள், ஏன்னா அவங்க சம்பாதிக்கிறது வந்து வாடகை கொடுப்பதற்கு அவர்கள் இடத்துல வழி இல்லாததுனால நான் இரவு நான் ஒரு எக்ஸசைஸ் இதுக்கு போவேன், வெளியில எல்லாம் அந்த இடத்துல வந்து காரை நிறுத்தி வைத்து அதுல தூங்கிட்டு இருப்பாங்க. எவ்வளவு ஒரு பரிதாபமான ஒரு வாழ்க்கை முறை பாருங்க. ஒரு ஃபண்டமெண்டல் ரீசன் வந்து இருக்க இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இருக்க இடம் கூட வேலை செய்து சம்பாதிக்கிறவங்களால முடிய மாட்டேங்குது சில நகரங்களிலே அவ்வளோ. அப்போ இந்த வந்து விலாவரியா இதை வந்து ஏன் வந்து இதை நம்மளால சால்வ் பண்ண முடியல, ஏன் வந்து இவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அதை கேட்க கேட்க எனக்கு வேதனையாய் இருந்தது. இப்போ நான் அந்த ரேடியோவை பார்த்தீங்கன்னா அந்த ரேடியோவில் வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். நான் கொஞ்ச நாட்களாக வந்து அதை கேட்டுக்கிட்டே இருக்கேன். இப்போ ஈரானில் இருப்பவர்கள், ஈராக்கில் இருப்பவர்கள், இந்த வருகின்ற இந்த போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கும் நாட்களிலே அவங்க எப்படி யோசிக்கிறாங்க, ஆனால் அவங்களையே போய் இன்டர்வியூ பண்ணிங்க இதில் போடுறாங்க. இந்த அறிவான சம்பவங்கள் அதிகமாக இங்கு சொல்லப்படுகிறது. அதை நம்ம கேட்கும்போது கேட்டுட்டு வீட்டுக்கு போகும்போது சொல்லப்படுகிற சில விஷயங்கள் நம்முடைய இதயத்தை தாக்குவதனாலே நம்ம என்ன செய்யறது, நமக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாயிடுது, வேதனை அதிகமாயிடுது. இதுல இருந்து நம்ம தப்பவே முடியாது. ஏன்னா நிறைய விஷயம், அதாவது நீங்க வந்து நெகேமியாவை பார்க்கும்போது சில விஷயங்களை கேள்விதான் படுகிறான். அப்போ அவன் என்ன செய்யலாம், அவனுக்கு விஸ்டம் அதிகமா இருப்பதினாலே அவன் சகோதரர்கள் படும் கஷ்டங்கள் அவனை வந்து தாக்குறது. ஒரு பெரிய அரசியல்வாதிகள் நீங்க பாத்தீங்கன்னா ஜனங்கள் வந்து செத்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு தண்ணி கிடைக்காது, அவங்களுக்கு வந்து சாப்பாடு சரியா கிடைக்காது, நிறைய தற்கொலைகள் இருக்கும். ஆனா அவர்கள் வந்து அதை பத்தி கவலையே பட மாட்டாங்க. ஏனென்றால் அவர்கள் அறிவு குறைந்தவர்களா இருக்கிறார்கள், அவர்களுக்கு வந்து விஸ்டம் வந்து குறைவா இருக்கு. விஸ்டம் குறைவா இருக்கிறதுனால
இந்த மாதிரி நோவுகள் அவர்களுக்கு வருவதில்லை, வேதனைகள் வருவதில்லை. நண்பர் ஒருவர் ஒரு தடவை, அவர் வந்து என்னை விட ஒரு 25 வருடம் பெரியவர், அவர் என்னிடத்தில் பேசிக்கிட்டு இருக்கும்போது, அவர் நேருடைய காலத்தவர், அவர் சிறுவன அதாவது இளைஞனா இருக்கும்போது நேருடைய ஆட்சியை பார்த்திருக்கிறார். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, நேரு மிகுந்த ஞானம் உடையவரா இருந்ததினாலே நம்முடைய இளம் வீரர்கள் சீன யுத்தத்திலே நிறைய பேர் இறந்து விட்டார்கள் என்று சொல்லி வேதனையினாலே அவருக்கு மாரடைப்பு வந்தது என்று அவர் சொல்வார். அந்த அதை வந்து அவரால் தாங்க முடியல. இப்போ நீங்க இது இப்ப என்ன நடக்குதுன்னெலாம் உங்களுக்கு தெரியும். எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க. அவங்கள கஷ்டப்படுவதற்கென்றே வந்து சாதாரண ஏழை ஜனங்களை கஷ்டப்படுத்தி அவர்களை அழிக்க வேண்டும் என்றே வந்து சட்டங்கள் இயற்றப்படுகிறது. ஆனா அதை பத்தி கவலையே கிடையாது. ஏனென்றால் நேருவுக்கும் இந்த மாதிரி மனிதர்களுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், நேருவுக்கு இருந்த அந்த ஞானம் இந்த மனிதர்களிடத்திலே காணப்படாமல் இருக்கிறது. அப்ப ஞானம் இல்லாமல் இருப்பவர்கள் வேதனையற்றவர்களாய் இருக்கிறார்கள். அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி இயேசையாவில போகும்போது அவருடைய முகம் துக்கம் நிறைந்ததா இருந்தது. அவருடைய முகம் வந்து மகிழ்ச்சியானதாய் இல்ல, விரும்பப்படத்தக்க அந்த தோற்றம் அவருக்கு இல்லாமல் அப்படி இருக்கு, போட்டிருக்கு. நீங்க படிச்சு பாருங்க. அதுக்கு காரணம் என்ன? அவருடைய வசீகரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் வசீகரமான முகத்தை உடையவராய் இருந்தாலும் அவர் சாலமோனிலும் அதிகமாய் அவருக்கு ஞானம் இருந்ததுனால மனிதர்களுடைய வேதனை அவரை தாக்கியது என்று பார்க்கலாம். நம்ம வந்து அதனாலதான் வந்து அந்த ஒரு பணக்காரன் அவன் வந்து இளைஞனாயிருந்தான், நிறைய ஐஸ்வர்யம் அவனுக்கு இருந்தது. அந்த ஐஸ்வர்யம் நிறைந்த அவன் அவரிடத்திலே போய் அவரிடத்திலே நான் கேட்கிறான், நான் வந்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறான். அப்போ வேதத்துல போட்டிருக்கு, அவர் கருணையினால் நிறைந்து அப்படின்னு போட்டிருக்கு, அவன் இடத்திலே மனதுருகி. இப்போ இந்த மாதிரி ஆளுங்க, ஏன்னா அவருக்கு தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு, தாவீதின் குமாரனே உமக்கு சித்தம் இருந்தால் நான் சுத்தமாகணும்னு சொல்றாங்க இல்லையா, எத்தனையோ பேர் அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. ஆனால் அவர் உடனே அவருக்கு அந்த ஞானம் சாலமோனிலும் அதிகமான அந்த ஞானம் இருந்ததுனாலே அவர் என்ன செய்யறாரு, அப்படி அந்த துடிப்பு அவரிடத்தில் காணப்படுகிறது, வேதனை. அதோட வந்து அவர் வந்து நான் எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகுன்னு சொல்றார். ஒரு மனிதனுடைய வேதனையை வந்து தன்னகத்தே புகுத்தி அந்த வேதனையின் பாதையில் அவர் வந்து கடந்து போக வேண்டும் என்றால் அது எவ்வளவு கடினமான ஒரு விஷயமா இருக்கும், யோசித்து பாருங்கள். அதனாலதான் என்னை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனை அவர் மேல விழுந்தது, அவருடைய தழும்புகளினாலே நான் குணமாகிறேன். அப்போ அவருக்கு அவ்வளவு தழும்புகள் ஏன் வந்தது? என்னுடைய பாவங்களினால வந்தது. என்னுடைய பாவங்கள் எப்படி அவருக்கு தழும்புகளை கொண்டு வந்தது? அவர் மகா ஞானவானா இருந்ததினாலே அவர் வேதனை மிகுந்தவராய் இருந்தார். யாருனால வேதனை மிகுந்தவராய் இருந்தார்? என் நிமித்த வேதனை மிகுந்தவராய் இருந்தார். இப்ப வந்து ஒரு அவர் என் பாவங்களுக்காக பாடுபட்டார் அப்படின்னு சொல்லி ரொம்ப சாதாரணமாய் சொல்லிவிட முடியாது. பிரசங்கி புத்தகத்தை யோசித்தால்தான் இந்த உலகத்திலே பாவம் நிறைந்த அந்த உலகத்திலே நடக்கும் எல்லா காரியங்களும் எப்படி தேவனை வந்து அது வேதனைப்படுத்துகிறது என்று சொல்லி நமக்கு தெரியும். ஆண்டவர் வந்து நோவா உடைய காலத்துக்கு அந்த பிரளயத்திற்கு பிறகு அப்போ அவர் சொல்கிறார், மனிதனுடைய காரியங்கள் எல்லாம் நினைவுகள் எல்லாம் தீமையா இருக்கிறது, எப்பொழுதும் அவனோடு நான் என்ன செய்தேன், என்னுடைய இதயம் போராடி கொண்டிருக்கிறது, அவனுடைய ஆவியோடு என் இதயம் போராடி கொண்டிருக்கிறது. அதாவது பவுலும் சீலாவும் அவன் சென்ற இடத்திலே விக்கிரகங்கள் நிறைந்திருப்பதை பார்த்து வைராக்கியம் கொண்டு அப்படின்னா நீடுள்ள மனிதர்கள். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஒரு மனிதன் கஷ்டப்படுகிறான், அவனுக்கு வந்து நிறைய துன்பங்கள் வருகிறது என்ன, அந்த துன்பத்தின் முகாந்திரம் என்ன,
அந்த துன்பத்தின் முகாந்திரம் என்ன அப்படின்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ தெரியல, என்ன மாற்று கருத்து இருந்தா சொல்லுங்க எனக்கு. அந்த துன்பத்தின் முகாந்திரம் என்னவென்றால், எல்லா அதாவது தேவனை அறிந்தவர்கள் ஞானமுடையவர்களா இருக்கிறார்கள். அப்ப ஞானமுடைய மனிதர்களுக்கு அந்த ஞானத்தினால பிரச்சனைகள் வருகிறது. இப்போ ஆண்டவர் வந்து சிலுவையிலே அறையப்பட்டு இருக்கிறார். சிலுவையிலே இருக்கிறது வந்து ஒவ்வொரு மூச்சு விடுவதும் எவ்வளவு வேதனையான விஷயம்னு சொல்லி நிறைய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஏனென்றால் அந்த மாதிரி தொங்கிக் கொண்டு இருக்கும் போது சுவாசிக்க முடியாது, ரொம்ப பிரயத்தம் பண்ணி சுவாசிக்கணும். அந்த அந்த தேவன் சுவாசத்தை கொடுத்தார் இல்லையா, அதுதான் முதல் ஆக்ஷன். அவர் அன்பின் ஆக்ஷன். ஆதாம் ஜீவாத்மாவானான். ஏன் ஜீவாத்மாவானான் என்றால், தேவன் வந்து அவன் நாசியிலே அவர் சுவாசத்தை கொடுக்கிறார், சுவாசிப்பதற்கு சொல்லி கொடுக்கிறார், சுவாசிப்பதற்கு அந்த மசில்ஸ் அந்த இது அந்த நர்வ்ஸ் எல்லாவற்றையும் ஆக்டிவேட் பண்ணி விடுறார். அந்த முதல் சுவாசம் அவர் கொடுக்கிறார். ஆனால் மனிதனுடைய பாவம் அந்த சுவாசத்தையே அவருக்கு சேலஞ்சா வச்சிருது. அதுதான் வந்து ஐரணி. அந்த சுவாசம் அதாவது அவர் வந்து சொல்லிட்டு தன் உயிரை விட்டார் என்றால் என்னன்னா, அந்த சுவாசிக்க இயலாமை, அந்த வேதனையின் உச்சம், சுவாசிக்க இயலாமைனால வேதனையான ஒரு மரணம். அந்த வேதனையான ஒரு மரணம் அவருக்கு அந்த மாதிரி ஒரு தருணத்துல அவர் துடிதுடித்து கொண்டு இருக்கும் போதே அவர் அவரை சிலுவையிலே அறைந்தவர்களை பார்த்து அவருக்கு, ஐயோ இவங்க இவங்க இத மாதிரி செய்யறாங்களேன்னு சொல்லி பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்றாரு. அவங்க அவங்க மேல இதெல்லாம் வர வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அப்போ அவருக்கு வேதனை அவருடைய ஞானத்தினாலே அதிகமாச்சா கம்மியாச்சா? அதிகமாச்சு. அப்போ எந்த அளவிற்கு நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோமோ, கடவுளுடைய பரிசுத்தமான ஒரு பாதையிலேயே நாம் நடக்கிறோமோ, வேதத்தை அதிகமாய் வாசிக்கிறோமோ, அந்த அளவிற்கு ஞானம் நம்மிடத்தில் பெருகுகிறது. இந்த ஞானத்தின் விளைவாய் வேதனை நமக்கு வருகிறது. ஏன் வேதனை வருகிறது என்றால், இப்ப ஞானம் இல்லாத மனிதர்கள் வந்து சென்சிட்டிவா இருக்க மாட்டாங்க. இப்போ நம்மளுடைய இதயம் உணர்வில்லாமல் இருக்குமானா, எவன் எப்படி போட்டா எனக்கு என்ன, நான் என் வேலையை பார்த்துட்டு போறேன்ற மனிதர்கள் எல்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி மனிதர்கள் முட்டாள்களாகவும் ஞானமற்றவர்களாகவும் இருப்பாங்க. ஞானமுள்ள மனிதர்கள் தேவனுடைய சிந்தையை வைத்திருக்கிறவர்கள் அவரை மாதிரி இருப்பாங்க. ஆனா உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் அப்படின்னு போட்டிருக்கீங்க. அப்போ இந்த மனிதர்களிடத்துல அறிவு பெருத்து இருக்கும், அதனால நோவு பெருத்து இருக்கும், அதே சமயத்திலே அவர்களுக்குள்ளே ஒரு சமாதானம் இருக்கும். அதுதான் ஒரு பெரிய ரகசியம். தேவனை அதிகமாய் அறிந்த மனிதர்கள் எப்பவுமே வேதனையோடு இருக்கணும் அப்படின்லாம் நான் சொல்லலை. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்முடைய நம்ம சென்சிட்டிவா இருக்க இருக்க நம்முடைய நம்முடைய முகம் வந்து மனிதர்களுடைய வேதனையை வெளியில காட்டுறதா இருக்கு. எத்தனை வேதனைகள் நம்மை தாக்கிக் கொண்டே இருக்கும். இததான் வந்து இந்த புத்தகம், அதாவது இந்த முதல் சாப்டர் நமக்கு சொல்லுகிறது. அதாவது வாழ்க்கையிலே பாத்தீங்கன்னா, இது வந்து இந்த வாழ்க்கையினுடைய அர்த்தம் வந்து சரியாய் நமக்கு தெரியாது. ஏன் தெரியாதுன்னா, ஏன்னா நம்ம மைண்ட்ல நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒரு நல்ல வாழ்க்கையின் குறிக்கோள் உள்ள மனிதர்கள், தேவனை அறிந்தவர்கள், உத்தமமாய் வாழ்பவர்கள், நீதியாய் இருப்பவர்கள், இரக்கம் நிறைந்தவர்களாய் இருப்பவங்க நல்லவர்களாய் நல்லா வாழணும் இல்லையா, அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் எல்லா வாழ்க்கையின் நிறைவுகளும் அந்த மாதிரி மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டாலும், ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட மாதிரி கொடுக்கப்பட்டாலும், ஆபிரகாம் மகா பெரிய செல்வந்தனா இருந்தான்னு நான் அவனுடைய வேலைக்காரன் சொல்றான், ரொம்ப சக்சஸ்ஃபுல் எங்க பாஸ் அப்படின்னு சொல்றான். ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அவனுடைய சந்தோஷம் எப்படி இருந்ததுன்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த சாப்டர் வந்து எந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவரினாலே இன்ஸ்பயர் ஆகி எழுதப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும்.
முதலாவது வந்து அவனுக்கு 75 வயதுல தேவன் வந்து உன்னை நான் ஒரு பலத்த ஜாதியாய் ஆக்குவேன் அப்படின்ட்டு சொல்றாரு, உனக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்றாரு. அவனுடைய மனைவிக்கு வந்து கிட்டத்தட்ட 12-13 வருடங்கள் வித்தியாசம் அப்படின்னு சொல்றாங்க. விளிம்பில் இருக்கும் ஒரு பெண்மணி, ஆனாலும் இவனுக்கு ஒரு விசுவாசம் இருந்திருக்கும். என்ன விசுவாசம் இருந்திருக்கும்? தேவன் வந்து எத்தனையோ பேருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கிறாரு, என் மனைவிக்கு இந்த வாக்கு தத்தம் கொடுக்கப்பதினால எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாரு என்று சொல்லி அவன் நினைத்திருக்கலாம். ஆனா யோசித்து பாருங்க, அவங்க ஒவ்வொரு மாதமும் அது நெகட்டிவான்ற விஷயம் வரும்போது அவனுடைய மனசு எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும் பாருங்க. ஏன் கஷ்டமா இருக்கும்? ஏன்னா அந்த அம்மா பாவம் தான் மலடு என்பதை ஏற்றுக்கொண்டு எல்லா நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இங்கே வாழ்வோம் என்ற ஒரு மனதுல இருக்கும்போது அந்த அம்மா கிட்ட போய் நீ வா நம்ம போலாம், தேவன் என்னை பெரிய ஜாதியாக்குவார் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க நம்பி புறப்பட்டு வந்துட்டாங்க. எல்லாவற்றையும் விட்டு அந்த காலத்துல எல்லாம் புறப்பட்டு போனால் திரும்ப பார்க்க முடியாது, அவ்வளவுதான். சாராளுடைய தாய் முகத்தை பார்த்து அவ்வளவுதான், ஒரே ஒரு தடவைதான் பார்த்துக்கணும். தங்கச்சி, அம்மா, அப்பாவை எல்லாம் மற்ற எல்லாரையும் பார்க்க ஒரே ஒரு முறை தான் பார்த்துக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு பிறகு பார்க்க முடியாது. ஏனென்றால் அவர்களை காணக்கூடாத, அவர்கள் வரக்கூடாத இடத்துக்கு தேவன் அழைக்கிறார். தேவன் அழைக்கிறாருன்னு சொன்ன உடனே பெரிய எதிர்பார்ப்புகளோடு ஆபிரகாம் புறப்பட்டு போகிறான். ஆனால் அந்த புறப்பட்டு போகும்போது அவன் எந்த அளவிற்கு அந்த வேதனையின் பாதையில் அவன் வந்து கால் எடுத்து வைக்கிறான், யோசித்து பாருங்க. சரி, இப்போ ஆபிரகாம் ஞானம் இல்லாதவனா இருந்தால் அவன் அந்த வேதனைப்படுவானா? வேதனைப்பட மாட்டான், மறந்து கூட போயிடுவான். அவர் சொன்னாரு, சரி வந்துட்டோம், ஒரு புது ஒரு வாழ்க்கைக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவன் பாட்டு போயிட்டு ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு கூட இருப்பான், இதுதான் வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி. ஆனா அவன் அப்படி இல்லை, அவன் வந்து அந்த ஞானம் நிறைந்தவனா இருந்ததினாலே தினசரி ஒவ்வொரு மாதமும் அவன் ஆண்டவரிடத்துல பதிலை எதிர்பார்த்தான். ஒவ்வொரு மாதமும் அது கிடைக்காம கிட்டத்தட்ட 99 வருடங்கள் அவனுக்கு பதில் கிடைக்கவில்லை. சோ எப்படியெல்லாம் நடக்குது? எல்லாமே நெகட்டிவ்க்கு டைரக்ஷன்ல போகுது. அப்போ அந்த மனிதனுடைய இதயத்துல இருக்கும் வியாகுலங்களை யோசித்து பாருங்க. ஆனா தேவன் நிச்சயமாய் செய்வார் என்று அவன் சந்தேகப்படாமல் விசுவாசித்தான் என்று வேதத்துல பார்க்கிறான். அவன் வந்து அதே மாதிரி அவர் வந்து ஈசாக்கை வந்து நீ சகன பலியாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது கூட அந்த சாம்பலில் இருந்து அவனை உயிரோடு எழுப்ப அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று விசுவாசித்தான் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் அந்த விசுவாசத்தின் பாதை சந்தோஷமான பாதையா? இல்லை, வேதனை நிறைந்த சிலுவையின் பாதையா? அவனுடைய சிலுவை என்ன? அவன் தாங்கி சுமந்த சிலுவை என்ன? அவன் தாங்கி சுமந்த சிலுவை ஞானத்தினால் வந்தது, கருணையினால் வந்தது, ஞாபகம் வச்சுக்கலங்க. அப்போ அதனாலதான் நோவு பெருத்தவன் போட்டிருக்கு, சிலுவை பெருத்தவன், சுமைகள் பெருத்தவன். அப்ப அதனாலதான் வந்து அந்த மாதிரி அவனுடைய நெஞ்சம் பதப்பட்டு இருந்ததினால்தான், கருணையினால் நிறைந்து இருந்ததுனாலதான் அவன் வந்து என்ன செய்யறான், அந்த கூடாரத்திலே அவன் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும் இல்லையா, இன்னும் குழந்தை எல்லாம் பிறக்கல, இருந்த இதுவும் போயிடுச்சு. அப்போ அப்படி உட்கார்ந்து இருக்கும் போது யாரோ ஒரு வழிபோக்கர்கள் வராங்க. அவங்கள வந்து ஐயோ கஷ்டமா பசியோடு போவாங்களே, தண்ணி கூட கிடைக்காதே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, எவ்வளவு அன்பு பாருங்க. யாரோ ஒரு ஆளு, அவனுக்கு இவங்களுக்கால இவங்களுக்கு அவனால எந்த இதுவும் கிடையாது, இவன் அவங்களால இவனுக்கு ஒண்ணும் கிடையாது, அவனுக்கு எல்லாம் இருக்குது. ஆனா பாருங்க அந்த இதயம் பாருங்க, அந்த நெஞ்சம் பாருங்க. அந்த அதனாலதான் வந்து இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தேவ தூதர்கள் வராங்க, அவரே வராரு விருந்தினராய். திருவள்ளுவர் கூட இப்படி சொல்றாரு, செல்விருந்து போக்கி நல்விருந்து ஒம்புவாருக்கு, நல்விருந்து வானத்தவருக்கு அப்படின்னு போட்டுருக்கு. ஏஞ்சல்ஸ் வருமா அவங்கள பாக்குறதுக்கு?
யாக்கோபுக்கு வந்து வானம் திறந்திருந்தது, மேலையும் கீழையும் போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா தே ஆர் விசிட்டிங். ஏன் விசிட் பண்றாங்கன்னா அவனுடைய நேச்சர் அந்த மாதிரி மாறிடுது பாருங்க. ஞானம் இருந்ததினாலே, அந்த தேவ தரிசனம் அவனுக்கு கொடுக்கப்பட்டதினாலே, இதயம் அன்பினால் நிறைந்ததினாலே, கஷ்டமும் அவனுக்கு நிறைய இருக்குது. அதனாலதான் வந்து அவன் வந்து போய் ரேச்சல் வந்து அவள் தண்ணி இது பண்ணும்போது அவன் வந்து உன் உதவி செய்கிறத நம்ம பார்க்கிறோம். உதவி செய்யும் அந்த மனப்பான்மை அவனுக்கு சாதாரணமாய் வருகிறது என்று பார்க்கும். வேதத்துல போட்டிருக்கு, ஞானம் நிறைந்தவர்களிடத்துல வேதனைகள் நிறைந்திருக்கும்னு போட்டிருக்கு. அது வந்து ஒரு விதத்துல நல்லதுதான். ஏன்னா நம்ம எதுக்காக வேதனைப்படுகிறோம் என்பது முக்கியம். நம்ம வேதனை வந்து அவர்னால வந்த அந்த வேதனைகள் நமக்கு வருமானா, அவரை நீதிமானாய் நம்ம இருப்பதினால அந்த வேதனைகள் வருமானார், ஞானம் உள்ளவர்களாய் இருப்பதினால அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும்னா அது வந்துட்டு போகட்டும். எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காயமே துதிக்கிறோம் சுவாமி. உடைய இரக்கங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டதுனால கிறிஸ்துவின் சிந்தை பற்றியும் ஆண்டவரே, இந்த உலகத்திலே நடக்கும் ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ், அந்த நடக்க இந்த உலகத்தில் நடக்கும் காரியங்கள், எங்கள் மீது திணிக்கப்படும் காரியங்கள், மனிதர்கள் தவறா எங்களை நடத்துவது, அந்த நடப்பதினாலே வரும் விளைவுகளை நாங்கள் அனுபவிப்பது, அந்த விளைவினாலே எங்களை விட அவர்கள் அதிகமாய் தாக்கப்படுகிறார்களோ என்று சொல்லி வேதனையில் நாங்கள் தவிப்பது, இதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே சாதாரணமாய் நடந்து கொண்டே இருக்கிறதப்பா. இதை கண்டு நாங்கள் ஆச்சரியப்படாதபடிக்கு நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறீர், உமக்கு எல்லாம் தெரியும், எல்லாவற்றையும் நீர் மாற்றவும் உங்களால் முடியும் என்ற அந்த நம்பிக்கையை ஆபிரகாம் மாதிரி ஆண்டவரே எங்களுக்கு நீர் தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. இந்த உலகம் எல்லாம் மாயை சுவாமி, இதனுடைய சந்தோஷம் துன்பம் எல்லாம் மாயை. நீர் ஒருவரே ஆண்டவரே, இந்த உலகத்திலே சத்தியம், சத்தியமாக உண்மை அறிந்து கொள்ளும்படியாய் கிருபை எங்களுக்கு கொடுத்தீரே சுவாமி, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே. ஆமென்.